பண்ணுறா ஃபேஸ்புக்கில் ஸ்பாட்டர் பை லாங்கார் ஸ்பாட்டன் ஏஷியன் எக்ஸ்பெக்ஷன் புக்கிங் கேப் ஈட்டிங் ஹாலிடே சம்டைம் டிஃபைன் சம்ஃபிளவர் ஆயில் சுராட்சி பை ஸ்ரீகுமரன் தங்க மாதிரி ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் கேம்ப்ளாக. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாண்டி ஒரு அம்மா அப்பா அப்படின்ற ஒரு தருணம். இது ரொம்ப எமோஷனான விஷயம் தான். ஏன்னா நான் ரொம்ப என் ஃபேஸில் அவங்களை பூரி பார்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் அவ்வளோ பிஸியாக ஆகிட்டாங்க, கொஞ்சம் படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கனால. பட் இந்த மாதிரி மூமெண்ட்டை மிஸ் பண்ண வேண்டாம், அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக பெருசாக பண்ணுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இப்போ எனக்கு தோன்றது, நாங்கள் மூணு பேர் இருக்க மாதிரி தெரியும். எனக்கு நவ்வி உள்ளே இருக்கா அப்படிங்கிறது தெரியும். முன்னாடி ரெண்டு பேர், முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்திருக்கோம்ல, இப்போ இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது இல்லை மூணு பேர் இருக்கோம்ல அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். சார் வைரமுத்து சார் சொல்லுவார், என்னோடய முதல் பாட்டு எழுதும் போது என் ஒய்ஃப் அங்கே டெலிவரியில் இருந்தாங்க, அந்த ஒரு ரெண்டு மூமெண்ட் ஒரு. ஸோ உங்களுடைய முதல் படம் ரிலீஸ் ஆக போது ஒய்ஃபோட டெலிவரி ரெண்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு டெலிவரிக்கு வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது நவி பிறந்தா ஃபஸ்ட்டு பொண்ணு, கர்ணன் ரிலீஸ் ஆகும்போது அவன் யுவான் படம் தான். அப்போ எல்லாமே டபுள் டபுள் டெலிவரி தான் உங்களுக்கு. இப்போ வந்து பொதுவாகவே வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து இது பண்ணோம் அது பண்ணோம் இது சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும். இல்லை இன்னும் சொல்லணும்னா வந்து டெலிவரி டைமில் இந்த ஒரு மொமெண்ட்டில் அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் கூட இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிலாம் தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசைகள்? அது எல்லாருக்கும் தோன்றது தான். பட் கரெக்டாக நான் கஞ்சி வாங்கின டைம் அவர் ஷூட்டிங்கில் இருந்தார், நான் எதுவும் காட்டிக்கல. அதே மாதிரி அந்த மூட் ஸ்விங்கும் வரும், கிரேவிங்கும் வரும். நான் அந்த இதில் அவங்க இப்போ போய் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னா அவங்க தோணும்ல, அங்கே போய் என்னத்தை சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லி. அது ஓகேவா? அங்கே போய் நம்ம ஏதாவது வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாத ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு, எந்த ஹோட்டல் போனாலும் ஒரு ஆர்டர் பண்ணது சப்பாத்தி மட்டும் தான். எனக்கு ஒரு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும், நிறைய உணவுகள் இருக்கும், சாப்பிடக்கு தோணவே தோணாது. அது ஏன்னு தெரில, சின்ன வயசுலேருந்து அப்படி. ஆனால் அவங்களுக்கு வந்து அது வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ணும் ஆசை இருக்கும். பட் அதை என்ஜாய் பண்ணுவேன். பட் நம்ம அது எப்படி பார்த்தா அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வரல. நான் ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குல, நான் சப்பாத்தி ஆர்டர் பண்ணும்போது அவங்க அந்த டேஸ்ட்டை கூட பகிர்ந்துக்க முடியாதுல்ல, இது எப்படி தான் இருக்கேன்னு பகிர்ந்துக்க முடியாது. இல்லை வேணாம் அப்படி இல்லை, அவன் அது கஷ்டம் தான். எல்லாம் பத்து அவங்க முன்னாடி பத்து தட்டு இருக்கும், ஏன் முன்னாடி ஒரு பிளேட் தான் உங்களுக்கு பார்க்குறவங்களாம் என்ன என்ன நினைப்பாங்கன்ற இது. இந்த மாதிரி சாப்பாடு கூட ஷேர் பண்ண முடியாது. சாப்பாடுலாம் கொஞ்சம் குறைச்சது காரணம் கூட இவரா கூட இருக்கலாம். பயங்கரமா நான்வெஜ் வெறியர்கள். ஓகேவா? அவங்க அம்மா அவங்க தங்கச்சி என்ன ஃபேவரட் ஃபுட் சார்? என்னது ஃபேவரட்டா? எது நடந்தாலும் பிடிச்சி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது எதுக்காகவும் எந்த நான்வெஜுக்காகவும் சின்னதாக யாராவது ஒருத்தர் எனக்கு இது செட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, சதையாக இருந்தால் போதும். நிறைய வீடியோஸ் இந்த வந்து ரொம்ப நிறைய இப்போ நம்மளால நம்ப முடியாத சாப்பிட்டுட்டு காட்டுவாங்களே வீடியோஸு, அதெல்லாம் பார்ப்பாங்க. பாம்பு சாப்பிட்றது அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா சாப்பிட்ருக்காங்கப்பா, நம்மளும் கிடைக்க மாட்டேங்குதுல்ல அந்த ரேஞ்சுக்கு அவங்க. ஓகேவா? சரி மேம், உங்கள் ஃபேவரட் டிஷ் சொல்லுங்க. அவர் தான் வந்து அந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டாரு. நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன அவங்க ரொம்ப பிடிச்ச சமைச்சு கொடுத்தா? நடந்து போகிறது எல்லாமே அவருக்கு பிடிக்கும் சொன்னேன். மேம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சென்னையில் உள்ள எல்லா நான்வெஜ் ஹோட்டலும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. நான் வந்து அது பெருசாக விருப்பம் காட்ட மாட்டேன். ஆனால் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க மூணு பேருக்குமே வந்து சின்னதாக ஒன்று கேட்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கும், நான் இருப்பேன் வீட்டில் இது ஆர்டர் போட்டுக்கிட்டலாமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும், ஓகே அப்படின்னு சொன்னால் வந்து இறங்கும். வந்து இறங்குமா சார்? நீங்கள் இந்த மாதிரி சொல்லி சொல்லி பாருங்கள், அவங்க சாப்பாடு குறைச்சிட்டேன்றாங்க. நான் இப்போ என்ன பண்ணால் இல்லை, அவங்களுக்கு ஒரு நியாயத்தை கடைப்பிடிப்பாங்க, எனக்கு ஒன்று சமைச்சு வச்சுருப்பாங்க ஐடியா. அதை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதை நான் சமைச்ச அந்த பொங்கலோ அவங்க எனக்கு பண்ணியிருப்பாங்கல்ல, பொங்கலோ ஏதோ ஒன்று சமைச்சு, பொங்கல் புளியோதரை அது ஏதாவது ஒன்று ரசசாதம் ஏதோ ஒன்று இருக்கும், அதை எனக்கு கொடுத்து சாப்பிடுமா இன்னும் கொஞ்சம் உட்காந்து பார்ப்பாங்க. இனி நான் ரசசாதம் சாப்பிட்றத பயங்கரமாக மூணு பேருமே வந்து ரொம்ப கேரி பண்ணி, ஏ அதுவை ஏ இதுவை அவரைக்காய் கூட்டங்க அப்படிலாம் இங்கே வேற ஒன்று இருக்கும். ஓகேவா? நான் சாப்பிட்டு மேலே போனோம், மேலேனா மாடிக்கு போடணும், ஏகமுக்கு போகணும். ஓகேவா?
சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷமாக மேலே அனுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் இனி வந்து ஒரு ஒரு 3 மணி நேரம் இங்கே வேட்டை ஆரம்பிக்கும். அங்கேருந்து எட்டி பார்த்தா தெரியும், பயங்கரமாக உட்காந்து 3 பேருமே ரசித்து சாப்பிட்டு 4 பேர் என் பொண்ணு ஒன்று அவள் பயங்கரமாக நான்வெஜ்ஜி தான் ஃபுல்லாக சாப்பிட்டுருப்பேன். நான் மேந்தடி பார்த்துட்டே இருப்பேன் நைட்டு. சார் உங்களுக்கு இந்த கொரோனா அப்புறம் டவுட்டே வந்துச்சு எனக்கு, என்ன தெரியுமா, லாக்டவுனில் வந்தோம்ல நான்வெஜ்ஜி வாங்க முடியல, 3 பேரும் எண்ணியோ போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கொஞ்சம் ஐயோ என்ன டெய்லி என்னது இது, எப்படா கடையை திறப்பாங்க, எப்படா மட்டனை திறப்பாங்க, எப்படா ஸ்டாலை திறப்பாங்க, ஏமா இருங்கம்மா திறப்பாங்கம்மா இருங்கம்மா அப்படின்னு கடைசி நாங்கள் ஊர் கூட்டிகிட்டு போயிட்டேன், எங்கள் திருநெல்வேலி கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அங்கே கோழியை பிடிச்சி அம்மாட்ட சொல்லி கோழியை பிடிச்சி அடிக்கிறது ஆட்டை பிடிச்சி அடி இப்படியே ஒன்று போயிடுச்சு. இல்லைனா நான் லாக்டவுனை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பயங்கரமாக சாப்பிடுவாங்க. சார் அது பரவாயில்ல சார், நீங்கள் என்ன சார், நீங்கள் ரச சாதம் பிரியர், அதனால் ரச சாதம் சாப்பிட்றீங்க, அவங்க பிடிக்கிறதெல்லாம் சாப்பிட்றாங்க. மேடம் நீங்கள் அதுக்காகலாம் கம்மி பண்ணிக்காதீங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. அந்த ஃபேவரட் டிஷ்ஷை மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா, 3 டிஷ் நீங்கள் சொல்லுங்கள் சென்னையில் டக்கு டக்கு இந்த ஹோட்டல் போனால் இது நல்லா இருக்கும். அந்த மாதிரி செந்தில் சார் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த சாப்பாடு அங்கே சூப்பராக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. சத்தியமே எனக்கு தெரியாது, அவர் தான் சும்மா அடிச்சு விடுவாரு. இல்லை ஏதோ சும்மா சொல்கிறேன், அப்படியே பார்த்துட்டே வைப்பாங்க. அதையும் ஏத்துக்கணும், நீ ஆசைப்பட்ட சாப்பிட்டுட்ட அவ்வளவுதான். அழகான அந்த டிப்ரெஷனோட ஒரு சிரிப்பு இருந்தாலும் அது ரொம்ப அழகா இருக்கு சார் உங்ககிட்ட. அவருக்கு வந்து இந்த தாலி கட்டி கல்யாணம் பண்றதுலாம் விருப்பமே இல்ல அவருக்கு. அப்பையும் கூட பெரியவங்க, நீங்க ஆசைப்பட்டீங்களா, நம்ம எல்லாரும் கனவு இருக்கும்ல, அவங்களுக்கு எப்படி தெரியுமா, ஏதாவது படம் பார்த்தா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், ஒரு நாள் இப்படி பண்ணணும்னு தோணும், ஒரு நாள் அப்படி பண்ணணும்னு தோணும், அது அந்த வைப் தான். ஒரு ஃபீல் வரும்ல, ஒரு மூவில வேற ஒரு மாதிரி காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குமே வந்து தாலி கட்டி கல்யாணம் பண்ணோம், அம்மாவோட அவங்க அம்மா அவங்க விருப்பப்பட்ட அவங்க ஆசைப்பட்ட அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வரணும். அந்த நான் வந்து எனக்கு இல்லை உடன்பாடே கிடையாது, ஓப்பனாக சொன்னேன் எனக்கு வந்து இந்த சடங்கு முறை செய்முறை சார், இல்லை எந்த இது உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற, இல்லைனா அது தீர்மானிக்கப்பட்டதாக வரையறுக்கப்பட்டதாக இருக்கும்போது நமக்கு அதில் இப்படி தான் கெட்ட ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணுறோம், இதுக்கு எதுக்கு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஜாலியாக இருக்கும் இல்லையா, இவங்க தான் ஃபஸ்ட்டு வரணும், இவங்கள தான் மிஸ் பண்ணணும், இவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க, இவங்க தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, அந்த ஃபார்மெட்டுக்கு தான் நம்ம இது. இப்போ திடீர்னு ஒருத்தர் இப்போ ஒன்று ஒன்று, இப்போ நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு ஃப்ரெண்டு வரான், டக்குனு கட்டி பிடிக்கிறான், அவன் அவன் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணுறான்னா உடனே இல்லை இல்லை இன்னொருத்தங்க தான் பண்ணும், முதல் முதல்ல அது மாமியா இவங்க தான் பண்ணணும், பெரியப்பா பண்ணணும், சித்தப்பா பண்ணணும், ஒரு ஆர்டர் இருக்குல்ல, அந்த ஆர்டர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆனால் அவங்க அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, இந்த மாதிரி கோயிலில் பண்ணணும்னு சொன்னாங்க, எனக்கு அதுவே ஒரு உடன்பாடு இல்லை, அப்புறம் வந்து அந்த கோயில் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க, நான் அப்போயே சொன்னேன் இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி, நெத்தியில் அந்த நெத்தியில் கட்டுறது, அதை பொட்டு வைக்கிறது, இது எல்லாம் சொன்னாங்க. ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்க மாதிரி அப்படின்னு அம்மா சொன்னாங்க, இந்த ஒரு நாள் மட்டும் சொந்தக்காரங்க எல்லோரும் வர்றாங்க உனக்கு. அப்போ நான் நினச்சேன் எப்படி கைப்பற்றினாலும் நமக்கு வந்து இது நம்ம காதல் கைப்பற்றணும் அவ்வளோதானே, அது இது 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 ஒரு கெட்டப் தானே, ஒரு கெட்டப் அன்றைய நாளில் நம்ம அந்த கெட்டப்பில் இருக்க போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். அந்த கெட்டப்புக்கு ரெடி ஆகிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாச்சாரம் வந்து இன்னும் அங்கே ஒரு தாலி கட்டிருக்கு, இங்கே ஒரு தாலி கட்டிருக்கேன் சொல்லி அது நடந்துச்சு. நீங்க சொல்லுங்க மேம், இந்த ஒரு மொமெண்ட் நீங்க சொன்னீங்க, அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு, அப்புறமா வந்து சரி ஓகே அவருக்காக வந்து நம்ம தாலி இல்லாம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் பிடிக்காத மாதிரி என்ன பேசினாங்க, ஆனா இது செட்டப் ரெடியான உடனே ஐயோ ஜாக்கெட்ல அது இல்ல, இது இதாயிடுச்சு, அது நெக்லஸ் அப்படி ஆயிடுச்சு, இதை அப்படி ஆயிடுச்சு, என்னடா இது, அது எல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் சார். என்ன ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஐயோ இதெல்லாம் வேணாம் இல்ல அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த முதல் கண்ணுக்கு அந்த கல்யாணத்துக்கு 3 நாள் மணி பயங்கர ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் ஒழுங்காக பண்ணல, தைக்காம விட்டான், இது பண்ணாமல் விட்டான், அது பண்ண விட்டான், இது நல்ல ஒரு டெய்லர் பாரு, நல்ல ஒரு மேக்கப் மேனை பாரு, ஐயோ நான் மேக்கப்பே போட்டிருக்க மாட்டேன், எதுவுமே போட்டிருக்க மாட்டேன் அவங்களுக்கு எல்லாமே. அது அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் நான், அது எல்லாமே இருக்குது, நம்ம அதை கஷ்டப்படுத்த நம்ம வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ஏதோ ஆசை இருக்குது
ஆமாம், இது லைஃப்பில் ஒரு டைம் நடக்க போகுது. மறுபடியும் அங்கே வந்து அந்த ஃபார்மேட் எதுவும் இல்லை சார், அவங்க ஆசைப்படுறாங்க அவங்க பண்ணுறாங்க அவ்வளோதான் இல்லையா சார். நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் டைமிங் தான் சார் நோட் பண்ணிருக்கேன். இனிமே யாரும் வந்து மாறி செல்றா சார் டெரரு, அவர் ஸ்ட்ரிக்ட் அப்பெல்லாம் யாருமே சொல்லக்கூடாது. அவர் செம ஒரு லைவ்லியான பர்சன், அதுக்கு வந்து இப்போ இந்த டைமிங் கூட வந்து ஒரு பயங்கர எடுத்துக்காட்டு. பர்மிஷன் அவங்க இந்த மொமெண்ட்டை பற்றி வருவார். எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை, பட் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ட்ராபேக்னா மேக்கப்பு பிளவுஸ்லாம் தான். மற்றபடி இந்த ஃபோட்டோ பார்த்து எனக்கு வேறு எந்த ஞாபகமும் வரல. இந்த தாலி கட்டுற மொமெண்ட் அதில் வந்து அவங்க நான் பார்க்க நேரமாக கருப்பு சட்டியில் தான் இருப்பாங்க. அவங்க பெரிய ஹிஸ்ட் மாதிரி, ஓகேங்களா, இப்போ எப்படின்னு தெரில எனக்கு, அன்றைக்கு பெரிய ஹிஸ்ட் மாதிரி பேசுவாங்க என்கிட்ட. இப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா கூடலாம் பேசுகிறாங்கல்ல, அங்கே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அங்கே அம்மா அப்பா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் போவேன், அவங்க கூப்பிட்றாங்க போவேன், அதிலலாம் வரமாட்டேன், அப்படிலாம் பிடி அதெல்லாம் பிடிக்க மாட்டேன். அப்படின்னு பார்த்தா இன்னமும் இங்கே எங்கள் வீட்டில் இன்னும் பூஜை அறையே இல்லையே. பூஜைகள்லாம் கிடையாது வீட்டில், சாமி படம்லாம் கிடையாது. சூப்பர். அது எங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து நம்ம வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி தானே சார். ஆமாம், நான் வீட்டில் அப்படி ஒன்று செட்டப்பே கிடையாது. வீட்டுகளில் பண்டிக் குட்டிகள் போட்டால் தான் அதிகமாக மாட்டியிருக்கோம். வீடு ஃபுல்லாக பண்டிக் குட்டியாக இருக்கும் போட்டோவா, வரவும் ஃபுல்லாக இல்லை பண்ணி போட்டால் மாட்டிச்சிருக்கான். பண்டிக் போட்டோ சக்ஸஸ் வீட்டில் கண்டிப்பாக பண்ணிக்குட்டி தான் சார். ஆமாம், வீடு ஃபுல்லாக பண்டிக் குட்டியாக தான் இருக்கும் போட்டோ. உதயசா கேட்டார், என்ன சார் பண்டிக் போட்டாவாக மாட்டிச்சிருக்கீங்க ஃபுல்லாக அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அது அதை வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. வீட்டில் இல்லை வீட்டில் மாட்ட மாட்டாங்களே, பிடிச்சிருக்க மாட்டியிருக்காங்க அவ்வளோதான். வீடு ஃபுல்லாக நிறைய பண்டிகைகள் போட்டு அதிகமாகும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். ஓகே, ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குமா. பகீர் பெம்பால் ரிலீஸ் ஆனதுக்காக அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இப்படி தான் வந்தாங்க தேட்டருக்கு. இவங்க தேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்க, ரொம்ப மாச குழந்தைய வந்தாங்க பகீர் பெம்பால் சார் அப்போ எடுத்து. பயங்கரமாக ஒரு சார் உங்களுக்கு எப்படி டபுள் டெலிவரி, டபுள் டெலிவரியும் டமாக்கா சக்ஸஸ். ஸோ அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, பெண் குழந்தை வளர்றது பார்க்கறது எவ்வளோ ரொம்ப என்ன சொல்றது. என் லைஃப் நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பார்த்தே சில விஷயங்கள்லாம் நம்ப முடியாத தருணங்கள் வந்து பொண்ணு நம்மகிட்ட பேசுறது. இப்போ வந்து அதை பத்தி நான் தான் சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. நான் தூங்கிட்டேன் அப்படின்னா கூட, எப்போ தூக்கத்தில் நம்ம தண்ணி குடிக்கவோ இல்லை வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்க நம்ம எந்திரிக்கும் போது கூட திடீர்னு எந்திரிச்சு குழந்தையை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ 10:30 இருக்கும், மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க, இல்லை பாப்பா பார்க்கணும் போல இருந்தது. நான் இது எனக்காச்சும் ஒரு நாள் பார்ப்பேன்னு இல்லை, எப்பவுமே நான் எப்போ இன்பிட்வீனில் தூக்கத்தில் எந்திரிச்சாலும் பாப்பாவை பார்த்துட்டே இருப்பாரு, பார்த்துட்டு இருப்பாரு, அவள் காலை தடவி கொடுத்துட்டு இருப்பாரு. நான் எப்படி அடுத்த கமிட்மெண்ட் வந்துருச்சுன்னா நான் ஒருவா இருக்க மாட்டேனே, இவ்வளோ விட்டுட்டு எப்படி இருப்பேன், தூங்கவே மாட்டாரு, முழிச்சிட்டே இருப்பாரு. மேம் இப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி என்னை வந்து அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சாதனை மாதிரி இருக்குது அப்படின்னு. அவருக்கு வந்து அவரை வந்து ஒரு அப்பாவா அந்த மாதிரி பார்க்குறது இல்லை. அவர் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைங்களை பாட்டு பாடி தான் தூங்க வைப்பார். அப்படியா? ஒரு நாள் கூட பாட்டு பாடாமல் அப்படி ஒரு நாளும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவர் எப்போ வீட்டுக்கு வந்தாலுமே அன்னைக்கு வீடு ஃபுல்லாக கச்சேரி தான், எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். சார் இப்போ குழந்தை வந்து உங்களை முதல்ல குழந்தை அப்பான்னு சொல்லிச்சா ஃபஸ்ட்டு அம்மான்னு சொல்லிச்சா என்ன சொல்லுவாங்க சார்? எனக்கு பயங்கரமான விஷயம் என்னன்னா, எங்க அம்மா அப்பாவோட பெரும் துயரத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். இப்போவே அதுதான் என்னுடைய எல்லா படங்கள்லயும் விஷயம். அந்த அப்பாங்கிற சொல்லுக்கான வேல்யூ வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்பாவா அது ஒரு குழந்தை கல்யாணம் திருமணம் இதெல்லாம் தாண்டி ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும், இது ரொம்ப சைக்காலஜி ரொம்ப இயற்கை வச்சுக்கோங்களேன். ஆனால் இதெல்லாம் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சில நிறைய விஷயங்கள்ல எனக்கு வந்து பயங்கரமாக நான் வந்து இவங்க சொல்லுவாங்க அடிக்கடி ரொம்ப அதுக்கு வந்து அந்த பயங்கர சொல்லுவாங்கல்ல அவ்வளோ எமோஷன் அவ்வளோ என்ன சொல்கிறது கரெக்டாக ரொம்ப எமோஷனல் ரொம்ப ஃபீலிங் இவ்வளோலாம் இதுக்கு கொடுக்கணுமா அந்த ஃபீலிங்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் பயங்கரமாக நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நான் உலகம் ஆரம்பித்தேன் இப்போ உள்ளே போயிட்டு ரெண்டு உயிராக வெளியே வருவாங்க அப்படிங்கிற அந்த கிரியேட்டரோட ஃபீல் தான் அது அந்த நிமிஷத்து நினைக்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. இவங்க போகும்போது சொல்லிட்டு போவாங்க, ஆனால் அந்த அன்னையிலேருந்து தொடங்குனதாது இப்போ இன்னொரு உயிர் எக்ஸ்ட்ரா வரப்போ ரெண்டு உயிர் வரப்போ போகுது. அது அது ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. வந்து பெண் குழந்தைன்னு சொன்னோடனே பயங்கர சந்தோஷம், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்பவுமே ரெண்டு பேருமே ஆசைப்பட்டது பெண் குழந்தை வேணும்னு தான் ஆசைப்பட்டோம் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து வளரும்போது நான் கூடவே இருக்கு அப்பப்போ பார்க்கும்போது
ஒரு மாதிரி வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கான வாழ்க்கையை வந்து நம்பி வாழ்வதற்கான ஒரு கயிறு மாற்ற மாதிரி பேசி அது பயங்கரமாக ஃபீல் பண்ணேன் ரொம்ப. ஏன்னா அவ ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா நம்ம நான் நினைப்பேன் என்ன நான் மிஸ் பண்ணது என்னென்னா, எங்கள் அப்பா எனக்கு தெரியவே தெரியாது, ஞாபகமே இல்லை. இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாக்கள் வந்து நான் என்ன நினச்சிப்போனா, ரொம்ப நாள் எனக்கு ஒரு நினப்பு இருந்துச்சு, நம்மளை இவ்வளோ ஏங்க விட்டாங்க நம்ம அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி. சின்ன வயசில் நம்ம எல்லாத்துக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம அம்மா அப்பா நமக்கு எதுவுமே வாங்கி தரல, எதுவுமே பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் என்னோடய வெற்றி அடைஞ்சதுக்கு தான் நான் முடிவு பண்ணேன். அப்போ என் பாப்பாவை பார்க்கும்போது, நம்ம இப்போ என் பாப்பா கவனிக்கிறது இல்லை, அவள் விளாண்டுட்டு இருப்பா பாட்டில், அவள் விளாண்டுட்டு இருப்பா, அவன் பண்ணிகிட்டு இருப்பா, ஆனால் என்னோடய கண்ணு ஃபுல்லாக அவன் மேலே இருக்கும். இப்படி தானே எங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்குல, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இப்படி தானே இருந்திருக்கும் அப்படிங்கும்போது அது பயங்கரமாக ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பான். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது 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 என்ன சொல்கிறேன்னு தெரில. ஆவா எங்கள் அப்பா அம்மாவோட இன்னும் அதிகமாக எமோஷனல் வர்றதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேரும் தான், பசங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த புரிதல் வந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு ஏதோ நான் அப்படியே நான் தனியாக இருக்கவே ஆசைப்பட்டேன், வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், ரிலேஷன்ஷிப் கிடையாது, வீட்டில் வந்து வீட்டோட தொடர்பே கிடையாது. ஒரு 4 வருஷம் நான் எங்கே இருக்கேனே வீட்டுக்கு தெரியாது, கான்டாக்டே கிடையாது. நான் இருக்கணா இல்லையா, சென்னையில் தான் இருக்கணா வெளியே இருக்கணா, எந்த கான்டாக்டுமே கிடையாது. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியாது, அம்மா அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது 3 வருஷம். இப்படி இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் பயங்கரமாக மிஸ் பண்ண ஆரம்பிக்குது. சார் வாழ்க்கையோட அந்த ரகசியம் பாருங்கள் சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஸ்டேஜில் நீங்கள் பாடுறீங்க இந்த பாட்டு, 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டில் இந்த பாடல், ஸோ உங்களுடைய மகளுக்காக உங்களுக்காக இது அமையுது. பா இந்த பாட்டை முத முதல்ல நான் தான் பாடிக்கணும். ஆமாம், ஸ்டேஜில் ஸ்டேஜில் இல்லை, முத முதல் லிரிக்ஸ் யுவன் சங்கராஜா சார் லிரிக்ஸ் எழுதி முத்துக்குமார் அண்ணன் நான் சிங்க டைரக்டர் இருக்கும்போது, டேய் இதை இந்த டியூனில் பாடி கட்டுறா அப்படின்னு சொல்லி அதை நான் பாடிடுறேன். அப்போ கேசட் டியூன் வரல, பாட்டு ரெடி ஆகல, ஆனால் நாங்கள் பாட்டு எழுதி வச்சிட்டோம், பாட்டு வரல. எங்கே போனாலும் பாட சொல்லுவார், ஏன் வாயில் மட்டும் அந்த பாட்டு இருக்குது ஓகேவா, அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நாங்கள் எங்கெல்லாம் போகும்போதே அந்த பாட்டு வாங்கிட்டோம், இந்த பாட்டை பாடி காமிடா அப்படின்னு சொல்லுவார், நான் பாடி காட்டுவேன். இப்படியே தான் இருந்துச்சு. அதனால தான் அன்றைக்கி அங்கே பாடினது, அது அன்றைக்கே எனக்கு தெரியும் எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. அப்போ நான் நிறைய கேள்வி கேட்கும்போது எங்கள் டைரக்டர் சொல்லுவார், அந்த ஸ்கிரிப்ட்லாம் கேள்வி கேட்கும்போது அப்பா பையன் அப்பா பொண்ணு கதை கேட்கும்போது அவர் சொல்லுவார், நீ அப்பா ஆகும்போது இதெல்லாம் உணர்வு அப்படிம்பார். நீ நான் நிறைய லாஜிக் இல்லைங்க கேட்பேன், ஒரே வார்த்தை சொல்லுவார், நீ அப்பா ஆகும் தருணம் வரும்டா, அன்னைக்கு இதை உணவு புரிஞ்சிக்க முடியும், உணர முடியும், இதை விட நீ அதிகமாக யோசிப்ப அப்படின்னு சொன்னது. அதுதான் நடந்திருக்கு. சூப்பர் சார். சரிங்க, அந்த டைம்ல பாடல் பாடல ஆட மாட்டீங்க, ஒரு 2 லைன் இந்த பாடல் பாடலாமே, பாப்பாவும் இங்கே தான் இருக்கு, அவங்களுக்கு அவங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப இந்த வீடியோவை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க படம் அப்பா அப்பவே நமக்காக பாட்டுலாம் பாடி இருக்காரு, ஒரு 2 லைன். இதே லைன் அப்படியே பாடலாம் சார், பாப்பாவும் வந்துட்டாங்க பாருங்க. நீங்க சொன்ன உடனே என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன பாட்டு பிடிக்கும்? சரிங்க சார் பாடலாம், நீங்க ஒரு 2 லைன் பாடுறேன். சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீயாரு, தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயாரு, சொல்லி கொள்ள வாயும் இல்ல அள்ளி கொள்ள தாயும் இல்ல, ஏதோ சோதனை இளம் நெஞ்சில் வேதனை. சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீயாரு, தப்பி வந்த சிப்பி முத்தே உன்னை பெற்ற தாயாரு. வெளியே வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் சிறந்த இயக்குனர் என்ற மாதிரி தான் தெரிஞ்சது. படைப்பாளியை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த அப்பா அப்படிங்கறது வந்து இங்க பாக்குறது ரொம்பவே அழகா இருக்கு. ஃபேன்டாஸ்டிக், சூப்பர் சார். சார் இப்போ எல்லாருக்குமே இருக்கணும் சார், எக்ஸாக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் கல்யாணம் ஆக போது என் கையில் ஒரு 100 ரூபா கூட இல்லை, அந்த மூமெண்ட்லேருந்து அப்படி கெத்தா ஒய்ஃப் கூட ஒரு ஃபஸ்ட்டு கார் வாங்கின மூமெண்ட் அது எது சார்? எப்போ சார் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், ஏன்னா இவர் ஜெயிச்சிருவாருன்னு ரொம்ப நீங்கள் நம்பியிருப்பீங்க இல்லையா மேம், எல்லாரும் நம்புறதுக்கு முன்னாடி அந்த ஜெயிச்ச மூமெண்ட்டை கண்ணு முன்னாடி பார்க்கும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? எனக்கு அழுக தான் வந்தது. ஓ
ஃபர்ஸ்ட்டுக்காக வந்து அது தான் சார் பிரசன்ட் பண்ணது. ஓகே 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 ஓகே, இதான் வந்துச்சு முதல். சூப்பர். எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வாட்டி ஒய்ஃபை கூட நீங்கள் அந்த கார் போகிறீங்க, ரெண்டே பேர், ஒரு கனவு தானே எல்லாருக்கும். ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு பாப்பாக்கு உடம்பு சரியில்லை. ஒரு டிசம்பர் மாதம் அது, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கேப் போட்டுகிட்டே இருக்கோம், கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பைக்கில் கூட்டிகிட்டு போனால் டாக்டர் ரொம்ப திட்டினார், என்ன உடம்பு சரியில்லை அப்புறம் பைக்கில் கூட்டிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் போய் தானு சாட்டை போய் அதில் புக் பண்ணலை, அவட்ட பழைய கார் ஆஃபீஸில் நின்றுட்டு இருந்துச்சு. சார் நான் ஓட்டி போகலாம் அந்த கார் எட்டு போகணும்னு சொல்லி எட்டு வந்து ஒரு சாண்ட்ரோன்னு நினைக்கிறேன், அதை எட்டு வந்து அன்னைக்கு ஓட்ட ஆரம்பித்து ஒரு 1 வீக்கில் நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே காக ரெடி பண்ணி, உண்மையில் அவளுக்கு உடம்பு சரியில்லை கண்டிப்பாக ஓட்டிருக்க மாட்டேன். அன்றைக்கி ரொம்ப எமோஷனல் ஆகி டக்குன்னு மறுநாள் காலையிலேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டு 1 வீக்கில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டேன் டக்குன்னு. அந்த இது பயமே இல்லை, என்னன்னா ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பழகிட்டேன். இப்போ காக விட்டு கீழே இறங்குறதே இல்லை, நான் தான் ட்ரை பண்ணுறேன் ஃபுல்லாகவே. எனக்கு ட்ரைவ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பர் மேம், இந்த ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கார் ஓட்டு பிடிக்கும்னு தெரிஞ்சும் அவர் கற்றுக்கவே இல்லை, குழந்தை கொண்டு வந்தாலும் டக்குன்னு ஒரு அப்பாவா அந்த இடத்துல வந்து அவர் பண்ணிட்டார். இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தெரியுமா, அவங்க ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. NH10 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, NH10 அவன் அதில் ஃபஸ்ட்டு ஷாட்டு. அவங்க பேர் எனக்கு அனுஷ்கா சர்மா. அவங்க கப்பலாக வெளியே போவாங்க காட்டில், அவங்க அப்படி காலத்துக்கு மேலே போட்டு அந்த அனுஷ்கா சர்மா அப்படி தம் அடிச்சுட்டு வந்து காலம் ஓகேங்களா. நான் அப்படி காக ஓட்டிட்டு போனோம், எங்கள் வந்து அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படி வரணும்னு ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு. மேம் என்ன இன்னும் நிறைவேறாம இல்லை, அதெல்லாம் பண்ணிட்டாங்க, தம் அடிக்கலை ஓகேங்களா. அடித்தாலும் அடிப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. அதை நான் ஒன்றும் சொல்ல, அவங்க இஷ்டம் ஒன்றும் சொல்லுறது கிடையாது. இல்லை அதை பார்க்கும்போது அவங்க வந்து அப்படி கேட்டாங்க என்கிட்ட, இதுக்காகவா நீ காக ஓட்ட கற்றுக்கணும். நான் சொன்ன உடனே இதுக்கெல்லாம் கற்றுக்க முடியாது, நான் கற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் நான் ஏற்கனவே நான் ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டே பெரிய ஆக்சிடென்ட் ஆகி பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சு. இதுக்கு கற்றுக்கும் போது கண்டிப்பாக நீ பண்ணிக்கோ, அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னா நடந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ கார் ஒரு பக்கம், அந்த முதல் சொந்த வீடு கெத்தா, அப்போ எப்படி இருந்துச்சு? அது ஒரு கனவு வீடாக இருந்திருக்கும் எல்லாருக்கும், இது மாதிரி இருக்கணும் வீடு சார். அந்த ஃபீலிங் வந்து நம்ம இடம் அடிக்கடி சொல்லிட்டே வைப்பாங்க. நீங்கள் சொல்லுங்க மேம். படிக்கிட்டுனாலும் நம்ம பிடிக்கிட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ம ரூமு நம்ம ஜன்னல் இதுமா நம்ம கட்டும் போதே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் சார். நம்ம இடம் அப்படின்றது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் இல்லையா. ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி காமிச்சு கூட்டிட்டு போய் காமிச்சேன், இது நம்ம வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது அவங்களால நம்பவே முடியல அந்த இதை. அந்த ஏன்னா அது இல்லாமல் என்னோட வாழ்க்கையிலே நான் இருக்கிற மொதல் சொந்த வீடு இதுதான். பிறந்ததுலேருந்தே வாடகை ஒரு 16 வாடகை வீடாச்சு நம்ம மாறியிருப்போம். ஸோ அதில் தெரிஞ்சு ஒரு 4 வீட்டுக்கு திங்ஸை மாற்றுற வேலையும் பண்ணியிருக்காரு. நான் போய் மாற்றிச்சிட்டு வருவேன், இந்த வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு ஃபோன் வரும் எனக்கு. அவங்க சேலத்தில் இருப்பாங்க, நான் கிளம்பி போய் எல்லா திங்ஸையும் மாற்றி வேறு வீட்டில் வச்சுட்டு கிளம்பி வருவேன். கல்யாணத்தன்னைக்கே வீடு மாற்றினாங்க. கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வீடை மாற்றி விட்டாங்க கல்யாணம். அப்போ அங்கேருந்து திங்ஸ் வந்து இங்கே வச்சு அப்படி தான் போயிட்டு. நானாவது சொந்த வீட்டில் இருந்திருக்கேன் கிராமத்தில், அவங்க பிறந்ததுலேருந்து சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது. அது ஜோக் அப்பாட்ட. ஆனால் வந்து அது ஒரு ஒரு இடத்துல இல்லை, நமக்கான இடம் எங்கே அப்படின்னு அந்த ஒரு ஒரு ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகும். இப்போ எனக்கு அந்த வீட்டோட கதவை திறந்தாலுமே எனக்கு ஒரு ஃபீல் வரும், நம்ம வீடு நம்ம வீடு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். அதுவும் ஆரம்பத்தில் வந்து ஒரு 1 வீக்கெலாம் மாட்டி தூக்கத்தில் கூட கேட்டுகிட்டே இருப்பேன், இந்த வீட்டு விட்டு யாரும் நம்மளை போன்னு சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு. அதான் இதெல்லாம் தான் மாதிரி இருக்கும், ஏன் இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கா அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஃபீல் உணர முடிஞ்சு எனக்கு. ஏன்னா நான் எனக்கு அந்த ஃபீல் இல்லை, நான் சொந்த வீட்டில் இருந்தேன். எனக்கு வீடு வந்து நான் ஹோட்டல்லே அதிகமாக வந்து பழகிட்டேன்ல ஓகேவா. ஆனால் அம்மா அப்பா சென்னைக்கு வந்து இவங்க அம்மா இவங்க தங்கச்சி இவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைமாக இது ஒரு வீடு நமக்கு சொந்தமாயிடுச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல, அப்போ தான் உணர முடிஞ்சிச்சு. ஒரு நகரத்தில் வாழ்கிறவங்க 16 வீடு பிறந்ததுலேருந்து வாடகை வீட்லேயே இருந்துக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து இப்போ அந்த வீட்டில் இல்லையா, நீங்கள் இந்த வீட்டுக்கு போயிட்டீங்களா, அந்த வீட்டில் இல்லையான்னு கேட்கும்போது ஒரு முகவரியற்ற வாழ்க்கை வாழ்றது இருக்குல்ல, நிரந்தரமான முகவரியற்ற வாழ்க்கை. அப்போ அந்த வீடை ரெடி பண்ணும்போது அவங்க ஸ்டைல்லையே பிடிச்ச மாதிரி அந்த வீட்டை ரெடி பண்ணி அது கரெக்டாக அந்த வீட்டு பால் காப்பு வந்து பால் நாங்கள் காய்ச்சது வந்து பிப்ரவரி 14
அது நடந்துச்சு, அது ரொம்ப பயங்கர இதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.